ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு கிவி. இன்னைக்கு கிவியில் என்ன பார்க்குறோன்னா, நம்ம புதுசாக வந்து ஒரு சிஸ்டம் பில்ட் பண்ணியிருக்கோம் கிவியூஸ்க்காக. அதில் என்னென்ன ஸ்பெக் யூஸ் பண்ணியிருக்கோம் அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லிக்கிறேன், இந்த பிசியோட பில்டு வீடியோ நான் காம்போனன்ட் மாட்டுற வீடியோ நான் போடலை. எதுனாலும்னா மதர் போர்டில் வந்து ஒரு ஸ்மால் கிராக் இருந்துச்சு, அதை போய் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் எடுத்துகிட்டு வந்து இங்கே பில்ட் பண்ணுனாங்க. நான் ஜிகாபைட்டுன்னு நான் சொல்லியிருப்பேன், ஆனால் ஜிகாபைட் யூஸ் பண்ணல, அதுக்கு பதிலாக ஜிகாபைட் இல்லை ஈக்குவலண்ட்டாக இருக்க அசூஸ் போர்டு யூஸ் பண்ணியிருந்தோம். அப்போ என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் பிசி இங்கேயே அசம்பிள் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுங்கன்னு அந்த கடையில் சொன்னாங்க. நாங்கள் அங்கேயே அசம்பிள் பண்ணி எடுத்துகிட்டு வந்ததுனால அங்கே வந்து வீடியோ எடுக்க முடியல. நான் காம்பட்டன்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், வாங்க வீடியோ குழப்பலாம். i7 10th ஜென்ரேஷனுக்காக ஒரு போர்டு வாங்கியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா இன்புல் சவுண்ட் கார்டு, அதுக்கப்புறம் M.2 ஸ்லாட்ஸ் எல்லாமே இருக்குது. நான் வந்து i7 10th ஜென்ரேஷன் ப்ராசஸர் வாங்கியிருக்கேன் இந்த போர்டுக்கு. அண்ட் தென் பவர் சப்ளைக்கு வந்து VS450 க்ராசரில் வந்து SMPS வாங்கியிருக்கேன். நான் ஏன் வந்து இந்த க்ராசரை வந்து சூஸ் பண்ணேன்னா, SMPS வந்து எப்போதுமே 500 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஜெப்ரானிக்கில் பார்த்தீங்கன்னா 450 வாட்ஸே 500 ருபீஸ் கிடைக்குது. அப்புறம் மீடியா டெக்கில் வந்து 600, அப்புறம் மெர்க்கில் வந்து ஒரு 1000 ருபீஸ் கிடைக்குது. நான் ஏன் க்ராசர் யூஸ் பண்ணுறேன்னா, க்ராசர்னு மட்டும் இல்லை, க்ராசர் இல்லாட்டி கூலர் மாஸ்டர் வேறு ஏதாச்சும் ஜிகாபைட் அந்தமாரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். முதல்ல வந்து நம்ம சிஸ்டம் போர்டுக்கு எல்லாத்துக்கும் தேவையானது மெயின் பவர் சப்ளை தான். இந்த பவர் சப்ளை தான் எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஏன்னா இப்போ வந்து 450 ருபீஸில் இருக்க ஜெப்ரானிக்கோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும், க்ராசரோட குவாலிட்டி தெரியும். அது வெரி லோ பட்ஜெட் பிசி பில்டுக்கு வந்து அது ரொம்ப ஒத்தான விஷயம். அதை வந்து நான் எந்த குறையும் சொல்லலை. இப்போ நம்ம பென்டியம்லாம் யூஸ் பண்ணுறோம்னா நம்ம அதுவே போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஹெவியாக வந்து நம்ம சில RGB லைட்டிங்ஸ்லாம் வச்சு நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ நான் அதுக்கு என்ன பண்ணேன்னா, க்ராசரை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஏன் 450 வாட்னா, நான் எடிட்டிங் பிசி பில்டு தான் பண்ணுறேன். நீங்கள் கேமிங் பிசி பில்டு பண்ணணும்னா நீங்கள் ஹையரண்ட் கிராஃபிக்ஸ் போடுவீங்க. ஹையரண்ட் கிராஃபிக்ஸ் போடும்போது நீங்கள் 550 வாட்ஸ் நம்ம நீங்கள் கம்பல்சரி யூஸ் பண்ணி ஆகணும். எனக்கு வந்து நான் எப்படின்னா, சூஸ் பண்ணும்போதே எல்லாத்தோட வால்ட்டு எவ்வளோ தேவைப்படுங்கிறது சூஸ் பண்ணி தான் நான் 450 வாங்கினேன். ஈவன் நான் 550 கூட வாங்கியிருந்திருக்கலாம். நான் ஃப்யூச்சரில் வந்து நான் கிராஃபிக் கார்டு வந்து அப்கிரேட் பண்ணுற மாதிரி ஐடியா இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து ப்ராசஸருக்கு ஃபேன் என்னான்னு பார்க்க போகிறோம், கூலண்ட்டாக இல்லைன்னு. இப்போ வந்து நான் இதுக்கு கூலண்ட் வாங்கலை, ஏன்னா ஓவர் கிளாக்கிங் அதுமாரி ஐடியா எதுவும் இல்லை. அதிலும் பண்ண முடியாத மாரி தான் நான் இது சூஸ் பண்ணியிருக்கேன், i7 10th ஜென்ரேஷன். எனக்கு வந்து நார்மல் ஃபேனோட இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு கூலண்ட் எனக்கு தேவையில்லை, லிக்விட் கூலண்ட். அதுக்காக இதுமாரி ஒரு ஹீட் சிங்க் வச்சு கூலர் மாஸ்டர்லேருந்து ஹைப்பர் H410R வித் LED PWM லைட். ஓகே, இதில் வந்து லைட்டிங் அந்த ஃபேனில் வரும். சரின்ட்டு நான் இது சூஸ் பண்ணியிருக்கேன். இதுமாரி கூலர் மாஸ்டர்லேயே க்ராசர்லேயும் வருது. நீங்கள் உங்களுக்கு எந்த பிராண்டு பிடிக்குதோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. இதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இதில் வந்து இந்த ஸ்க்ரூஸ், அதுக்கப்புறம் வந்து அதை ஃபிட் பண்ணுறதுக்கான அந்த கிளிப்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது தனியாக ஒரு பேக்கெட்டில் போட்டுருக்காங்க, அதுலேயும் ஒரு பிராண்டட் லோகோ போட்டுருக்காங்க கூலர் மாஸ்டர்னு சொல்லிட்டு. இதுக்கு வந்து 3 இயர்ஸ் வாரண்டி இருக்குது. எந்த ஒரு ஃபால்ட்னாலும் நம்ம கொண்டு போய் கொடுத்தா நம்ம ரிட்டர்ன் மாற்றி கொடுத்துருவாங்க. அண்ட் தென் இது மேலே வந்து ஒரு சேஃப்டிக்காண்டியும் ஒரு இது வச்சுருக்காங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா நம்மளோட கூலர் மாஸ்டரோட ஃபேனு வித் ஹீட் சிங்க்கு. இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஹீட் சிங்காக இருக்கும். ப்ளஸ் வந்து இங்கே தான் நம்ம ப்ராசஸர் மேலே வந்து இதை ஃபிட் பண்ண போகிறோம். இங்கே ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க, இன்பில்ட் தெர்மல் பேஸ்ட் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் எக்ஸ்ட்ரா தெர்மல் பேஸ்ட்டும் இந்த பாக்ஸ்லேயே வந்திருக்கு, நான் இதை சொல்ல விட்டுட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா தனியாக வந்து ஒரு பேஸ்ட் கொடுத்துருக்காங்க, கூலர் தெர்மல் பேஸ்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு ஊசி மாரி கொடுத்துருக்காங்க, அதில் வந்து தெர்மல் பேஸ்ட் இருக்குது. அதில் இருந்தாலும் நம்ம எக்ஸ்ட்ரா கம்பல்சரி போனோன்னா தெர்மல் பேஸ்ட் எதுக்கும் இல்லை, ஹீட்டை வந்து கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி இதை வந்து நல்லா ரன் பண்ண வைக்கிறதுக்கு தான். மற்றபடி இதில் இல்லை, ஒரு மேனுவல் அதுக்கப்புறம் கேட்லாக் வாரண்டி கார்ட்ஸ் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதுக்கு நம்ம என்ன கிராஃபிக் கார்டு யூஸ் பண்ண போகிறோன்னா, நான் இதுக்கு வாங்கியிருக்க கிராஃபிக் கார்டு வந்து 730 என்விடியா ஜொடாக்கில் வந்து 730 கிராஃபிக் கார்டு வாங்கியிருக்கேன் வித் ஹீட் சிங்கோட. நான் ஏன் இதை சூஸ் பண்ணேன்னா, நான் வந்து கேம் விளாட்றதுக்காக நான் பிசி ரெடி பண்ணல, இது ஃபுல் அண்ட் ஃபுல் எடிட்டிங் பர்பஸ் இதுக்காக தான். அதுக்குன்னு அந்த கிராஃபிக் கார்டை நான் எதுவும் சொல்ல, அது வந்து ஹையரெண்டு. எனக்கு தெரிஞ்சு இதில் ரெண்டர் போட்டாலும் ஓகேவாக தான் இருக்கும். அது என்விடியா GT, இது வந்து 4GB கிராஃபிக் கார்டு. எனக்கு வந்து இந்த 4GB போதும், அந்த எக்ஸ்ட்ரா ஃபேன் வச்ச அந்த கிராஃபிக் கார்டெலாம் நான் எதிர்பார்க்கல. அதெல்லாம் வந்து கேமிங்க்கு, நம்ம கேமிங் பண்ண போகிறதில்ல. கிராஃபிக் கார்டு வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா கேமிங்க்கு தான்.
ப்ளஸ் வந்து எடிட்டிங்க்கு எனக்கு தெரிஞ்சு இந்த பேசிக் கிராஃபிக் கார்டு இருந்தால் போதும். இன்கேஸ் நீங்கள் கேமிங் ப்ளஸ் எடிட்டிங் போவீங்கன்னா அசூஸ் அதுக்கப்புறம் ஜிகா பைட்லலாம் ஹையரெண்டு கிராஃபிக் கார்டு இருக்குது, அதை நீங்கள் ஏதாச்சும் சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இதை கம்பல்சரியாக இது இல்லாமல் நான் ஒரு பிசி பில்டு பண்ணக்கூடாது முடிவில் தான் இருந்தேன். ஏன்னா லாஸ்ட் டைம் நான் பிசி பில்ட் பண்ணும்போது இதை நான் ஆட் பண்ணவே இல்லை. எஸ்எஸ்டி வெஸ்டர்ன் டிஜிட்டல் வாங்கியிருக்கேன். ஏன் வெஸ்டர்ன் டிஜிட்டல்னா இதுக்கு தான் 3 இயர்ஸ் வாரண்ட்டி தரேன். நாங்கள் கிங்ஸ்டன் எல்லாமே ஒரே ரேட்டு தான், ஆனால் அதுக்கு 1 இயர் வாரண்ட்டி, ஜிகா பைட்டுக்கும் 1 இயர் தான் வாரண்ட்டி, இது மட்டும் 3 இயர்ஸ் வாரண்ட்டி தரேன் நாங்கள். இதை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இது இப்போ அன்பாக்ஸ் பண்ணி பார்க்குறது ஓகே. அன்பாக்ஸ் பண்ணோடனே இதில் வந்து கிளியராக ஒன்று கொடுத்துருக்காங்க, ரிமூவ் பிஃபோர் இன்ஸ்டால். இதை வந்து ரிமூவ் பண்ணிட்டு தான் வந்து அதில் நம்ம ரேக்கில் வந்து வச்சு செட் பண்ணோம். அதுக்கப்புறம் ஒரு மேனுவல், இதில் பேசிக்காக எதுவும் சொல்கிறதுக்கு இது இல்லை. ஆனால் பில்டு குவாலிட்டி சூப்பராக இருக்குது, ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்குது, லெஸ்ட்டு அப்படி தான் இருக்கும். ஆனால் வந்து எனக்கு இது ரொம்ப பிடிச்ச எஸ்எஸ்டி கம்பெனி டபிள்யூடி. நான் இதுக்கு முன்னாடி வாங்கினது எல்லாமே டபிள்யூடி தான். ஒரே ஒரு தடவை சீக்கெட் வாங்கிட்டேன், அந்த ஹார்ட் டிஸ்க் ஆனால் இருக்குது, அந்த ஹார்ட் டிஸ்க் தான் நான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன். இது என்னோடய பழைய சீக்கெட் தான், இதில் என்னோடய எல்லா பேக்கப்ஸ் இருக்குது, நான் புதுசு யூஸ் பண்ணுறதில்ல. இது வந்து ஒரு 1 TB பர்முடா சீக்கெட் ஹார்ட் டிஸ்க்கு, இதுதான் யூஸ் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 8 GB ரேம் போடுறேன். ஆக்சுவலாக வந்து 6 GB ரேம் ஆர்டர் பண்ணியிருக்கேன், இன்னும் வரல. சரி இப்போதைக்கு இது கிடச்சிருக்கு. சரி இந்த ரேம் வந்து கிராஸர் வெஞ்சன்ஸ் 2400 mAh உள்ள ரேம். இது 3000 போடலாம். ஏன் 2400 போட்டிருக்கேன்னா, ஏன்னா இது இப்போதைக்கு என்கிட்ட இதுதான் இருக்குது. நம்ம ஃப்யூச்சரில் வந்து கன்ஃபார்ம் அப்கிரேட் பண்ண போகிறோம். 3000 mAh 6 GB வந்து ஆர்டர் பண்ணியாச்சு, இன்னும் ஆன் த வேல இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜெப்ரானிக் டிரான்ஸ்ஃபார்மர் கீபோர்ட். எனக்கு ரொம்ப நாள் ஆசை 6 GB கீபோர்ட் அண்ட் மவுஸ் யூஸ் பண்ணுவோன்னு, பட் வந்து காஸ்ட் வைஸ் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு, அதனால் டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கிட்டேன். இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா பட்டன்ஸ் மேலே எல்இடி கிடையாது, அது கீழே உள்ள எல்இடி எஃபெக்ட் தான். எல்இடி சேஞ்ச் பண்ணிக்கிறது ஆஃப் பண்ணிக்கிறதுக்கு தனியாக ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு மெக்கானிக்கல் கீபோர்ட். இது ஆல்ரெடி இது எங்கள் ஆஃபீஸில் யூஸ் பண்ணுறாங்க, அங்கே பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி தான் நானே இது வாங்கினேன். வீட்டுக்கு இது கரெக்டாக இருந்தால் இருக்கும். இதுக்கு ஆக்சுவலாக ஒரு கவர் போட்டு கொடுத்துருக்காங்க, சைடில் ரெண்டு தர்மோகோல் கேஸ் இருக்குது. சத்தம் கேட்கணும்னு நினைக்கிறேன். இதில் லைட்டிங் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்புறம் ஒரு கேட்லாக், இதெல்லாம் நம்ம அசம்பிள் பண்ணி முடிச்சோன்னு இன்ஸ்டாலேஷன் பண்ணோம்னா இதை பார்க்கலாம். ரெண்டாவது வந்து நான் மவுஸை பற்றி கன்ஃபார்ம் சொல்லுவோம். எனக்கு வந்து மவுஸில் வந்து எனக்கு ரொம்ப டிசப்பாயின்ட், ஏன்னா பில்டு குவாலிட்டி அவ்வளோதான் இல்லை. உண்மை சொல்லப்போனால் இதுலேயும் ஒரு கேட்லாக் புக் ஒன்று கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான் பில்டு குவாலிட்டி அவ்வளோதான் இல்லைன்னா, இது என்னமோ எல்லாமே பழைய பொருள் மாரி இருக்குது, தொட்டு பார்க்க ஃபீலே நல்லா இல்லை. சரி ஓகே, ஆனால் இதை நான் தனியாக கேட்டு பார்த்தேன், தனியாக வேறு ஏதாச்சும் கம்பெனியில் மவுஸ் வாங்கிக்கலான்னு, தரமாட்டேன்றாங்க. இந்த ஸ்க்ரால் பண்ணுற பட்டன் இதில் எல்இடி எஃபெக்ட்லாம் நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் சென்டர் கிளிக் பட்டன் கொடுத்துருக்கு, ரைட் கிளிக் அண்ட் லெஃப்ட் கிளிக் பட்டன் தனியாக கொடுத்துருக்காங்க. 2019 ரிலீஸ் ஆன மாடல் டிரான்ஸ்ஃபார்மர். ஓகே யூஸ் பண்ணி பார்ப்போம். இது வந்து நம்மளுக்கு இது செட் ஆகாதுன்னு தெரிஞ்சு தான் நான் என்ன பண்ணிட்டேன்னா, எனக்கு இந்த மவுஸ் கன்ஃபார்ம் செட் ஆகுது. நான் எடிட்டிங்கில் வந்து நான் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து இது கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஈவன் நான் இந்த சிஸ்டமில் பப்ஜி கன்ஃபார்ம் விளாடுவேன், நான் ஒரு பப்ஜி பிளேயர், கேம் விளாட மாட்டேன்னா. இப்போ வந்து கிராஃபிக் கார்டு பற்றி சொன்னோம், நான் கேம் விளாட மாட்டேன்னு சொன்னேன். ஆக்சுவலாக பேசிக்கான கேம் வந்து இதில் விளாட்லாம், ஏன் GTA கூட விளாடலாம், ஏன்னா 60 FPSலாம் விளாட முடியாது. நான் இதுக்கு அதுக்கு பதிலாக என்ன பண்ணிட்டேன், நார்மல் லாஜிடெக் மவுஸ் யூஸ் பண்ணிக்கலான்ட்டு வாங்கிட்டேன், ஏன்னா எடிட்டிங்லாம் அதான் கரெக்டாக இருக்கும். ஓகே இப்போ மெயினான விஷயத்துக்கு வரப்போகிறோம். ஒரு சிஸ்டமுக்கு அழகு தூண்டுறதே ஒரு கேபினெட் தான், அந்த கேபினெட்டை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரி கைஸ், இங்கே வைக்கிறதுக்கு என்ன? ஓகே கைஸ், நம்ம கேபினெட்டை எடுக்க போகிறோம். ஓகே கைஸ், MSI கேபினெட். ஓகே கைஸ், இப்போ நம்ம வாங்கியிருக்க கேபினெட் வந்து MSIலேருந்து வாங்கியிருக்கோம், பியாண்ட் த பவர். நம்ம இப்போ அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். இது வந்து ஒரு 6 GB கேபினெட். டடன்
இந்த பக்கத்துலேருந்து பார்க்கும் கொஞ்சம் மொக்கையாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் திருப்பி கட்டுறேன். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா 2 LED ஃபேன்ஸ் கொடுத்துருக்காங்க RGB. தென் வந்து MSI-யோட லோகோ கொடுத்துருக்காங்க. இங்கே மேலே பார்த்தீங்கன்னா எல்இடி சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்காக ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. எல்இடி டோட்டல் ஆஃப் ஆகும்னு தெரில. 2 3.0 யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஆடியோ அண்ட் மைக், அதுக்கப்புறம் ரீசெட் ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க, பவர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த பவர் ஆப்ஷன் கூட அவங்க லோகோ சிம்பிள்லேயே கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து மேலே வந்து ஒரு வென்டிலேட்டர் கொடுத்துருக்காங்க. இது வந்து மேக்னெட் டைப்பாக இருக்குது, ரொம்ப பார்க்கவே நல்லாயிருக்கு. ஓகே கைஸ், இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஓகே கைஸ், நம்ம அசம்பிள் பண்ண போகிறோம், வாங்கப்போம் கைஸ். ரொம்ப கிளாஸ் வந்து பயமாக இருக்குது தூக்குறதுக்கே, அந்தளவு வெயிட்டாக இருக்குது. ஏன் MSI-ல இப்படி கொடுத்துருக்காங்கன்னு தெரில, ரொம்ப வெயிட்டாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் எப்படி வந்து இதை அசம்பிள் பண்ணலான்னு ஒரு புக் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வென்டிலேட்டருக்காக ஃபேன் கொடுத்துருக்காங்க, ஆனால் அது RGB கிடையாது. ஆனால் பில்டு வைஸ் ரொம்ப பக்காவாக இருக்குது. ஜெப்ரானிக்கில் கிடச்சிச்சு, ஆனால் நான் வாங்கலை. இதில் பார்த்தீங்கன்னா கீழே தனியாக ஒரு ரேக்கே கொடுத்துருக்காங்க ஹார்ட் டிஸ்க் மாட்டுறதுக்கு. பரவாயில்ல, ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்புறம் 3.0, அப்புறம் பவர் ரீஸ்டார்ட் எல்லாத்துக்கும் தனித்தனி கேபிள் கொடுத்துருக்காங்க. இது வந்து எல்இடி கண்ட்ரோலுக்காக இங்கே ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஓகே கைஸ், நம்ம பிசியை வந்து அசம்பிள் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. சாரி கோச்சிக்காதீங்க, என்னால் பிசி பில்ட் பண்ணுற வீடியோ என்னால் எடுக்க முடியல. இதுதான் நம்ம கூலண்ட்டோட ஃபேனு ஒர்க் ஆகுது. எங்கள் வீடியோ பார்த்ததில் உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக புரிஞ்சுன்னு நினைக்கிறேன் என்னென்ன நான் யூஸ் பண்ணியிருக்கேன்னு. முதல்ல நான் வந்து என்ன சொல்லிக்கிறேன்னா, முதல்ல வந்து எடிட்டிங்க்கு வந்து ரொம்ப ஹையரெண்டு கிராஃபிக் கார்டு நம்மளுக்கு தேவை கிடையாது. கிராஃபிக் கார்டு தேவை, ஒரு பட்ஜெட் ரேஞ்சில் ஒரு கிராஃபிக் கார்டு வந்தால் ரொம்ப ஹையரெண்ட் 15,000 ஒரு 10,000 நம்ம வாங்கி போகணுன்னு அவசியமே கிடையாது. ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பிசி பில்டு ஃபார் எடிட்டிங். அண்ட் தென் வந்து இதில் வந்து நீங்கள் சின்ன சின்ன கேம்ஸ் விளாடலாம். ஈவன் GTA கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். 60 FPS விளாட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், 60 FPS விளாட முடியாது. ஓகே, ஃப்ரண்ட்டில் ஒரு 2 RGB ஃபேன் இருக்குது. இது லைட் மாறுறதே தெரியாது, அப்படியே ஒரு ஸ்மூத் வேவில் மாறிட்டே இருக்குது. ஒரு ஆசமான ஃபேன் இது. ஆக்சுவலாக இது வந்து இப்போ வந்து ஃபேன் சுற்றலை, ஏன்னா வந்து இதோட சாக்கெட் வந்து UK சாக்கெட். அதுக்கு வந்து நம்ம ஒரு கனெக்டர் வாங்கணும், அந்த கனெக்டர் ஆர்டர் பண்ணியிருக்கேன், அதுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். மேலே பார்த்தீங்கன்னா 2 USB 3.0 போர்ட்ஸ் இருக்குது, நான் அந்த வீடியோவில் சொன்ன மாரி. ஸோ i7 10th generation யூஸ் பண்ணியிருக்கேன். அசூஸில் ஒரு மதர் போர்டு, ஒரு பேசிக்கான கிராஃபிக் கார்டு யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் வந்து இதில் பார்த்திங்கன்னா RGB வந்து ஜெப்ரானிக் கீபோர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட் என்னென்னா, அந்த பட்டன்ஸில் நேம், அந்த பட்டன்ஸில் இப்போ 0-னா 0 அந்த லைட்டிங் எஃபெக்ட் வர, பிஹைண்ட் த பட்டன்ஸில் தான் வந்து லைட்டிங் வரும். இதில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் கலர் மாறும். இப்போ வந்து இங்கே வந்து ரெட் வந்துருச்சு, இந்த பக்கம் க்ரீன் வந்துருச்சு. அண்ட் தென் வந்து இதில் ஒரு வேறு ஒரு பிங்கிஷ், அதுக்கப்புறம் லைட் க்ரீன், அதுக்கப்புறம் லைட் ப்ளூ ஷேடு வருது. அண்ட் தென் வந்து ஒரு பட்டன், அதே பட்டனை கிளிக் பண்ணால் ஆஃப் ஆகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இந்த பட்டன்ஸில் அந்த லைட்டிங் இல்லாததான் எனக்கு ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட்டாக தெரியுது. இந்த மவுஸ் ஆனால் பில்டு குவாலிட்டி வந்து அவ்வளோ சூப்பராக இல்லை, ஆனால் அந்த மவுஸ் வந்து பார்க்க வந்து அப்படியே ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் லுக் கொடுக்குது, பயங்கரமான எஃபெக்டிவாக இருக்குது. இது நீங்கள் ஒரு ஃபோட்டோஸ் ஏதாச்சும் எடுத்தால் நல்லாயிருக்கும், ஆனால் நீங்கள் டச் பண்ணி ஃபீல் பண்ணும்போது ஒரு எஃபெக்டிவ்னஸ் அதில் இல்லை. இதில் பார்த்திங்கன்னா Windows 10 OS போட்டிருக்கேன். அண்ட் தென் நான் ஆல்ரெடி அந்த ஸ்பெக்ஸ்லாம் சொல்லியிருப்பேன். நீங்கள் வீடியோவில் ஒரு கிளிப்பிங்கில் பார்த்துருப்பீங்க, ஒரு தானோஸோட ஹேண்டு வச்சுருக்கேன்.
நான் இது வந்து தானோஸ் பிசி பில்டுன்னு நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா எனக்கு அந்த தானோஸோட கை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதை என்னோட கீச்சனுக்காக வாங்கியிருந்தேன். அங்கே வந்து ஸ்பேஸ் இருந்ததுனால அந்த ஸ்பேஸில் வச்சுருக்கேன். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, எஸ்எஸ்டின்னு நான் வந்து வீடியோவில் வந்து நான் குட்டி ட்ரைவ் காட்டியிருப்பேன். நான் ஏன் எஸ்எஸ்டிஎம்னா, மெயினாக நீங்கள் யூஸ் பண்ணுங்கிற எஸ்எஸ்டி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான, இப்போ வர்க்க பிசி பில்டில் ரொம்ப இம்பார்ட்டண்டாக பேசப்படுது. எஸ்எஸ்டி ஒன்றுமே இல்லை, ஸ்பீடுக்காண்டி தான். இஃப் எக்ஸாம்பிள் நீங்களே ஸ்பீடு பாருங்கள், ஒரு நார்மலான ஒரு சிஸ்டம் ஆன் பண்ணி ஆஃபர்ன்றதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும். இது புது சிஸ்டம்ங்கிறதுனால இல்லை, இதில் நான் எஸ்எஸ்டி போட்டதுனால தான் அந்த சி ட்ரைவில் இருக்க ஓஎஸ் வந்து ஸ்பீடாக ரன் ஆகுது. இன்ஃபேக்ட் நீங்கள் ப்ரீமியர் ப்ரோ, ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ், லைக் ஃபோட்டோஷாப்லாம் நீங்கள் வந்து சி ட்ரைவில் இன்ஸ்டால் பண்ணுங்கள், சி ட்ரைவ் வந்து எஸ்எஸ்டியோட கனெக்ட் பண்ணிங்கன்னா செம்ம ஸ்பீடாக வரும், எக்ஸ்பெக்ட் பண்ணதை தாண்டி வரும். இப்போ நீங்கள் பாருங்கள், நான் சிஸ்டம் ஆஃப் பண்ணி காட்டுறேன். நான் கிளிக் பண்ணிட்டேன், ஆல்ட் F4 ஷார்ட்கட் அடிக்கிறேன், என்டர் அடித்த உடனே ஆஃப் ஆகிடும். ஒரு 2 செகண்ட்ஸில் அவ்வளோதான், டோட்டல் சிஸ்டம் வந்து ஷட்டவுன். மொத்தமாக நான் பேசி முடிக்கிறதுக்குள்ளேயும் ஆஃப் ஆகிடுச்சு. இதனால தான் எஸ்எஸ்டி யூஸ் பண்ணுறது. எஸ்எஸ்டி ஃபார் ஸ்பீடு, நார்மல் ஹார்ட் டிஸ்கோட நீங்கள் எஸ்எஸ்டி வந்து ரொம்பவே ஸ்பீடு. அதுக்கு நீங்கள் மொத்தமாக வந்து மெக்கானிக்கல் ட்ரைவ் இல்லாமல் எல்லாமே எஸ்எஸ்டி போட்டுறாதீங்க. எஸ்எஸ்டியில் வந்து வேணால் ஒரு 500 GB வாங்கிட்டு 240 GB வந்து நீங்கள் ஓஎஸ்க்கு மற்ற இன்ஸ்டாலேஷன் வச்சுக்க, பேலன்ஸ் 240 வந்து ப்ரீமியர் ப்ரோ அந்தமாதிரி ஃபைல், நீங்கள் மொத்தமாக அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ்க்கெலாம் வந்து நீங்கள் எஸ்எஸ்டி மொத்தமாக யூஸ் பண்ணால் என்னை பொறுத்த வரையும் அது கரெக்டான விஷயம் கிடையாது. நீங்கள் ஒரு மெக்கானிக்கல் ட்ரைவ் ஒரு 1 TB 500 GB யூஸ் பண்ணிக்கோங்க. வேணால் நான் சொல்கிற மாரி ஒரு 500 GB எஸ்எஸ்டி வாங்கி பாதி பாதியாக ஃபோட்டோஷாப் இருக்குது, ஃபோட்டோஸ் அதெல்லாம் அப்லோட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. நான் இப்போ சிஸ்டம் ஆன் பண்ணுறேன், எவ்வளோ ஸ்பீடாக ஆனாவதுன்னு பாருங்கள். எனக்கு இதில் பிடிச்சதே வந்து அந்த ஸ்பீடாக, அந்த எஸ்எஸ்டி ஸ்பீடு. நான் அதுக்கு முன்னாடி அந்த எஸ்எஸ்டி யூஸ் பண்ணது கிடையாது. எஸ்எஸ்டியே நம்மளோட மதர் போர்டோட லோகோ வருது, அசூஸ் வந்து ஒரு கொஞ்சம் செகண்ட்லேயே வந்து சிஸ்டம் ஆன் ஆகிடுது. அது எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. இப்போ அடுத்து பார்க்க போகிறோம் என்ன பார்த்தீங்கன்னா, ரெண்டு ஸ்பீக்கர். இந்த ரெண்டு ஸ்பீக்கருமே ரொம்ப பழைய ஸ்பீக்கர், 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின டெல் ஸ்பீக்கர். டெல் வந்து ஒரு எக்ஸலண்ட்டான பிராண்டு. நான் இதுக்கு முன்னாடி வந்து டெல்லிலேருந்து வந்து மொத்தமாக அந்த காம்போ போய் பிசி வாங்கிட்டு வந்துடுறேன். இந்த பில்ட் பண்ணுற ஐடியா இல்லை. நான் ஆரம்பத்துலேருந்து வந்து நான் இன்டெல் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த தடவை இன்டெல் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஏஎம்டியை பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கன்ஃபார்ம் போகிறேன். ஏன்னா ஏஎம்டியை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நிறையா இருக்குது. இன்ஃபேக்ட் நான் ஒரு சிம்பிளாக ஒரு லைனில் சொல்லி இதை முடிக்கிறேன். இன்டெல் i7 10th generation ஏஎம்டி ரைசன் 3600 செம்ம ஸ்பீடாக இருக்கும், காஸ்ட் வைஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது. அது வந்து இன்டெல் வெர்சஸ் ஏஎம்டின்னு நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு பிசி பில் வேணும்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராம் இல்லாட்டி ஃபேஸ்புக்கில் வந்து நீங்கள் சேட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஃப்ரீயாகவே பிசி பில் பண்ணித்தரேன். அண்ட் தென் வந்து இப்போ நான் வீடியோ எடுக்கிறேன், அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு கிராஃபிக் டிசைனிங் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதுனால எனக்கு வந்து கொஞ்சம் காசு கம்மியாக தருவாங்க. ஒயாசிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மவுண்ட் ரோட்டில் ஒரு கடை இருக்குது, அது வந்து நம்ம ஃப்ரெண்டு தான் ஓனர். அவர் மூலமாக நான் என்னால் முடிஞ்ச அளவு டிஸ்கவுண்ட் பண்ணி தர முடியும். அண்ட் தென் வந்து சேலஞ்சஸ் கம்ப்யூட்டர்ஸ் மவுண்ட் ரோட்டில் வந்து நம்ம ஆஃபீஸ்க்கு தேவையான எல்லா பிசியும் வாங்குறதுனால ஒரு பர்டிகுலர் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அதுவும் இந்த கொரோனா டயத்தில் எக்கச்சக்கமாக ஏறி போயிருக்கு. நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், நீங்கள் போய் ஓஎஸ் போட்டால் 1000 ரூபான்னா என் மூலமாக போனால் ஒரு 500 ரூபீஸ், பார்ட்ஸ்லேயும் நான் வந்து ஒரு 500,000 ஒவ்வொரு பார்ட்லேயும் முடிஞ்ச அளவு கம்மி பண்ணுவேன். மொத்தமாக வாங்குகிற மாரி இருந்தால் கூட நான் மொத்தமாக கம்மி பண்ணுறேன். அதோட உங்கள் பிசி ரொம்ப பழசாக இருக்குது, நான் அதை கொஞ்சம் இதேமாரி புதுசாக பில்ட் பண்ணணும்னா ஷோராக நான் சொல்கிறேன், நான் உங்களுக்கு பண்ணித்தரேன், ஃப்ரீயாகவே பண்ணித்தரேன். அது காம்போனெண்ட்ஸ் நான் கடை சொல்கிறேன், என் பேர் சொல்லி நீங்கள் வாங்கிட்டு வந்தாலும் சரி, நான் ஷோராக நான் அதை உங்களுக்கு ஃப்ரீயாக சர்வீஸ் பண்ணித்தரேன். இன்ஃபேக்ட் நான் ஓஎஸ் நான் என் சைட்லேருந்து போட்டு கொடுத்தா நான் சார்ஜஸ் வாங்காமலே ஓஎஸும் போட்டுத்தரேன். ஈவன் ஃபோட்டோஷாப், ப்ரீமியர் ப்ரோ, ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் எதாக இருந்தாலும் போட்டுத்தரேன். கேமிங் பக்கம் என் சைடு வந்துடாதீங்க, நான் கேமர் கிடையாது, எனக்கு கேமிங் சாஃப்ட்வேர் வந்து என்கிட்ட அவ்வளோலாம் கிடையாது. ஹே கைஸ், கீவியூக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வீடியோ 3.8K போயிருக்கு, ஆனால் அவ்வளோ சப்ஸ்கிரைபரே கிடையாது. நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வீடியோ போட முடியும். நான் இந்த பீசிபிலிட்டே வந்து நான் முடிஞ்ச அளவு இந்த போட வேணான்னு தான் நினச்சேன். ஏன்னா நம்ம பில் பண்ணலை, நம்ம அங்கே போய் பில் பண்ணுறோம், அதை வீடியோ எடுக்கல, போட வேணான்னு தான் நினச்சேன். இதனால் உங்களுக்கு சின்ன சின்ன டவுட்ஸோ எது இருந்தாலும் என்னை வந்து கேட்கலாங்கிறதுக்காக போனேன். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நான் வீடியோ நான் போட ஆரம்பிப்பேன். எனக்கு கொஞ்சம் எத்துவாக இருக்கும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீவியூ.